குட் ஈவினிங், வெல்கம் டு பிரிவன் அட்வைஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 21 மூவிங் ஆவரேஜ் ரிவ்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜோட ஸ்டாப் லாஸ் ஃபிகர் ஆகிடுது 3.48% க்ளோசிங் பேசிஸ். ஓகே, அந்த க்ளோஸில் 3.48%. கிராசின் ஆல்ரெடி நம்ம வாங்கின அடுத்த நாளே அன்றைக்கி அதுக்கு அடுத்த நாள் முடிஞ்சு போச்சு. காட்ரெஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கோம், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஓகே, தட் இஸ் இன்னிக்கா. ஓகே, எஸ், காட்ரெஜ் ப்ராஃபிட் புக்டு. ஓகே, பயோகான் ப்ராஃபிட் புக் லாங் பேக். அண்ட் இப்போது இது ரெண்டும் திவிஸ் ஐஜி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். ஓகே, நவ் சீமெண்ட்ஸ் 3.5-2% அப்பில் இருக்கு, போஜா 3.49% இருக்கு, ராம்கோ 4.8%, காட்ரெஜ் ஆகுறோ 2.1% இருக்குது. நம்ம ஹேவல்ஸ் அண்ட் கேடிலாம் ட்ரிகர் ஆகலை, அதில் வாங்கலை. மனப்பாரமும் ட்ரிகர் ஆகல வாங்கலை. லூப்பில் நம்ம வாங்கியிருக்கோம், லூப்பில் 2.5% பாசிட்டிவ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபோர் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர். ஓகே, ரெண்டு டார்கெட் அச்சீவ்டு, இன்னும் அஞ்சு வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு, இந்த ஏழும் பாசிட்டிவ் ஆச்சுனாக்கா நம்ம ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஏழு ப்ராஃபிட், ஏழு நாலு லாஸ். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து நம்ம ரீசன் நம்மளே அனலைஸ் பண்ணிக்கணும் எதனால் போயிருக்கோன்னு சொல்லிட்டு. பட் இந்த மார்க்கெட் வாஸ் சச் தட் இட் வாஸ் நம்ம வந்து ஒரு ட்ரபிள்ட் வாட்டரில் தான் நம்ம ஃபிஷ் பண்ணோம். அந்த வால்டிலிட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, பட் டசன்ட் மேட்டர். பட் திஸ் ஒர்க்ஸ் லைக் இப்போது இது வந்து வீக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி இருக்கலாம். மார்க்கெட் விவசாயம் மேலே போகும்போது இல்லை, பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி ப்ரைஸ் பண்ணுறதுக்கு யுல் மேக் லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நம்ம இது என்ன போட்டதுக்கான்னு பார்க்குறேன். ஓகே, நம்ம லாஸ்ட் சீசனில் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 21 அந்த மே மாதம் ஆரம்பிச்சு, அது முடியும் போது பார்த்தீங்கன்னாக்கா 25,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணோம். ஓகே, நம்ம 2,75,000 இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த ஸ்டாக் எல்லாத்துலேயும். -533 அங்கேயும் பார்த்தா டிவிஸ் மைனஸில் போச்சு. சன்ஃபார்மா வந்து கீழே க்ளோஸ் பண்ணி அடுத்த நாள் 5% அப்பு, பட் அதெல்லாம் பேசி ப்ரோஜனம் இல்லை. அப்புறம் இப்போ இந்த மூணு நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 21.5 மார்க்கெட் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இதே ட்ரேட் தான் அடுத்த நம்ம. ஸோ அப்போ 2,45,000 இன்வெஸ்ட் பண்ணது வந்து நம்ம ஃபைனலாக க்ளோஸ் பண்ணது வந்து வித்தின் டென் டேஸில் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. பழைய செக்மெண்ட்டில் 16,000, மூணு லாஸு 1,000, நெட்டாக வி மேட் 14,000. ஓகே, தட் இஸ் வித்தின் லைக் மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே நடந்திருக்குது. ஸோ சம்டைம்ஸ் 10-12 டேஸ் ஆகலாம். பட் இந்த ட்ரேட் பொறுத்த வரைக்கும் வித் வால்யூஸ் பண்ணாக்கா யூ கேன் மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். பட் த மோர் யூ ட்ரேட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் லாஸ் வெளியே வர தான் இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம். நம்ம வில் கண்டினியூ திஸ் டில் த என்டையர் ப்ராசஸ் இஸ் ஓவர். ஓகே, ஸோ அது வரைக்கும் வீல் ஹாவ் திஸ் வீடியோஸ். நீங்கள் இப்போ வாட்ச் பண்ணிட்டு வாங்க, தென் ஒன்லி யூல் அண்டர்ஸ்டாண்ட். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நீங்கள் வந்து டார்கெட் போட்டு வச்சிடணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஐ திங்க் இன்றைக்கி தான் காட்ரெஜ் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். ஒரு ஸோ வந்து 23rd நம்ம வாங்கினது, 23rd வாங்கினது 30th 7%. பயோகான் வந்து 23rd வாங்கணும், அதுக்கு முன்னாடி டார்கெட் வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இஃப் யூர் ட்ரேடர்னா இதெல்லாம் இருக்கும். பவுன்சர், யாக்கர் எல்லாம் வரும். டோலே யாக்கர் போடுவார், டோலே வந்து பால் விடும், அதெல்லாம் ரெடியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒரு 10-15 ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா யூல் நோ யுவர் ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணிங்க நோட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வில் மேக் மணி. மைண்ட் அப்ளை பண்ணவே கூடாது. ப்ராசஸ் மைண்ட், நம்ம மைண்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம மைண்ட்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு ஒத்து வராது. ஞாபகம் வச்சுங்க. தேங்க்யூ. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.